ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொடரில் சட்டம் என்றால் என்ன, சட்டம் தெரிந்து கொள்வதன் அவசியம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நோட்ரி எஸ்எம் திரு ரஜியாக் அலி அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் பற்றி கடந்த பேசிக்கிட்டு இருக்கோம், அது இந்த தொடரிலையும் தொடருது. இப்போது அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் பற்றி கடந்த தொடரில் அந்த அதற்குரிய தீர்வு மற்றும் பரிகாரங்கள் பற்றி சொன்னீங்க. இந்த வரிசையில் வாடகைதாரர் வந்து பில்டிங் ஓனர் லேண்ட்லார்ட் வந்து காலி பண்ண திடீர்னு காலி பண்ண சொல்கிறார். அந்த காலி பண்ண சொல்லும்போது அந்த சில டிபேட் நடக்கும்போது அவர் வாடகை வாங்க மறுக்கிறாரு. அப்போது அந்த வாடகை டெனண்ட் என்ன பண்ணணும் சார், இந்த சட்ட உதவி என்ன? அதாவது வந்து சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாடகை வந்து மாதம் மாதம் அது கரெக்டாக அவர்களுக்கு வந்து டெண்டர் பண்ண வேண்டியது, அதாவது சமர்ப்பிக்க வேண்டியது வந்து ஒரு வாடகைதார், ஒவ்வொரு வாடகைதாரரும் கடமை. அதாவது வந்து நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து அவர் வாங்கணுன்றது அவசியம் இல்லை. டெண்டர் இஸ் டெண்டரிங் தி ரெண்ட். மாதம் மாதம் கரெக்டாக வாடகையை வந்து அப்படியே கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் டெண்டர் பண்ணிகிட்ருக்கணும். வாடகையை அப்படி வந்து ஒரு ஏதாவது மாதங்கள் வாடகை தவறு கொடுக்க டெண்டர் பண்ண தவறினால் அது வந்து வாடகை பாக்கி அப்படின்ற மாதிரி வரும். வில்ஃபுல் டிஃபால்ட், வில்ஃபுல் வாடகை பாக்கி செலுத்த வேண்டுமென்றே வாடகை செலுத்துதல் பாக்கி வச்சுட்டா அப்படின்னு சொன்னால் அதை காரணம் காட்டி அவர் வந்து லேண்ட்லார்டு வந்து உங்கள் மேலே காலி பண்ணுறதுக்காக ஒரு கேஸ் போட்டு இது மாதிரி என்ன வேண்டுமென்றே வாடகை செலுத்தாமல் பாக்கி வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்கன்னா நீதிமன்றம் வாடகை பாக்கி அப்படின்றதுக்கெல்லாம் வேண்டுமென்றே உடனடியாக அந்த டிஃபால்ட், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் அரிக்ஷன் மாதிரி தான், 4-3-7ன்ற மாதிரி வாடகைக்கு பாக்கின்னு கேஸ் போட்டுங்க. நீ என்னப்பா சொல்கிறேன், வாடகை பாக்கி 4 மாதம் தொடர்ந்து வாடகை பட்டுற அப்படின்னாங்கன்னா அது வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க காலி பண்ணுறதுக்கு உத்தரவு கொடுக்க பிறப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் காலி பண்ணணும்னு சொன்னால் வாடகை வாங்க மறுக்கிறது, கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் உடனே இவங்க பெசாமல் இருந்துட்டாங்க, வாடகை வந்து வாங்க மாட்டார், அவர் வாங்கலாம்னு எனக்கு நல்லதாக போச்சு என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 4 மாதம் கழிச்சு வாடகை பாக்கின்னு சொல்லி கேஸ் போடுவார், காலி பண்ணிடுவாங்க. ஸோ இதை எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் வாடகை சமர்ப்பிக்கணும், உடனே வாடகை கொண்டு அவருக்கு லேண்ட்லார்டுக்கு டெண்டர் பண்ணணும். அது எப்படி டெண்டர் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல போய் நேரில் போய் கொடுத்து பார்க்கலாம், வாங்க மறுத்தார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வாடகையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து வாடகை உனக்கு வந்து கொடுக்க வந்தேன், நீ வாங்க மறுத்துட்ட, அவாய்ட் பண்ணுற, அதனால் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எந்த பேங்க், உங்கள் பிரான்ச் எங்கே இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு ஒரு கடிதம் எழுதணும். அந்த கடிதம் எழுதி அவங்க கடிதம் எழுதினோன்னு அவங்க வந்து லேண்ட்லார்டு வேன் அது மாதிரி கடிதம் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு பதில் போட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இங்கே இருக்குது, என்னோடய அக்கௌண்ட் நம்பர் இது அப்படி, அதனால நீங்கள் அங்கே போய் டெபாசிட் பண்ணுங்கன்னு லெட்டர் எழுதலாம், எழுதாமே இருக்கலாம். ஸோ அப்போ எழுதாமல் இருந்தாங்க, எழுதினாங்கன்னா அப்போ நம்ம வந்து வாடகையை வந்து அந்த பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடலாம், அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். சப்போஸ் அவர் பதிலே அனுப்பலை, வாடகைக்கு வந்து பதிலே அனுப்பலை, வாடகையும் வாங்கலை அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன சட்டம் சொல்லுதுன்னா, சென்ட் த ரெண்ட் பை மணி ஆர்டர், மணி ஆர்டர் மூலிமா அந்த வாடகையை நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது வேணால் நீங்கள் வந்து அந்த மணி ஆர்டர் சார்ஜை வந்து கழிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு வாடகை வந்து மாதம் 1000 ரூபான்னா மணி ஆர்டர் செலவு அனுப்புறதுக்கு 100 ரூபா ஆச்சுன்னா மணி ஆர்டர் செலவு 100 ரூபா, மீதி 900 ரூபா வாடகை பண்ணதை அனுப்பிவிடணும், 900 ரூபா அனுப்பிவிடலாம். ஸோ அதையும் அதை வாங்கிட்டாங்கனாலும் அப்பவும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, உங்களை நீங்கள் வாடகை கொடுத்துட்டீங்க, மணி ஆர்டர் ரசீது இருக்குது, பிரச்சனை ஆகும். இந்த ரெண்டும் கம்ப்ளைண்ட் ஆகலைன்னா வாடகை முதல்ல வாடகை வாங்க மறுக்கிறாரு, ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட்டையும் உங்களுக்கு சொல்லலை, மூணாவது மணி ஆர்டரையும் கொடுத்து வாங்க மறுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மூணையும் ஆதாரங்களை கோர்ட்டில் கொண்டு காமிச்சு ஒரு அங்கே கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செஞ்சு வாடகையை வந்து கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிடலாம். இப்போ கோர்ட்டில் மாதம் மாதம் நீங்கள் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணிருக்கும் போது நாளைக்கு வந்து உங்கள் வந்து வாடகைதாரரை வந்து நிலக்கிலார் வந்து உங்களை வந்து வாடகை பாக்கி இருக்குன்னு சொல்ல முடியாது, வாடகை பாக்கிக்காங்க அவரை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் அந்த கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னான வழிமுறைகள். ஜென்ரலாக இதில் வந்து ரசீது அதிகபட்சம் வாடகைதாரர்கள் வாங்குறதும் கிடையாது, ஓனர்கள் கொடுக்குறதும் கிடையாது, அது ஒரு பிரச்சனைன்னு வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது அது எந்த விதத்தில் பாதிக்கும்? சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு ஒவ்வொரு வாடகைதாரரும் வந்து வந்து வாடகைக்கு உண்டான ரசீதை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் சட்டம் சொல்லுது. லேண்ட்லார்டு சப்போஸ் வாடகைக்கு உண்டான ரசீது கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு செக்காக கொடுத்து நம்ம வந்து நம்மளுடைய சேஃப்டியை பண்ணிக்கலாம்.
அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் மணி ஆர்டர் அவங்களுக்கு அனுப்பிச்சு கேட்கலாம். அதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா, வாடகையை சப்பரத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் வாடகையை கொடுத்துட்டு நம்ம ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் ஒரு லெட்டர் அனுப்பலாம், நான் இந்த மாதம் வாடகை இத்தனாம் தேதி இத்தனை மணி கொடுத்தேன், நீ அதுக்குள்ள ரசீது தரல ரசீதை தாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ஒரு லெட்டர் அனுப்பி அனுப்பி நம்ம அனுப்பிச்சிட்டோன்றதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்த வச்சுட்டாலும் அதுவே நமக்கு வந்து ஒரு அனுமானபூர்வமான, அதாவது வந்து இட்ஸ் அது வந்து என்ன லீகல் டெர்மினாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வந்து பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக அவரே ரசீது கொடுத்து தான் வாடகை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரசீது கொடுத்துட்டோன்ற ரசீது பிரைமரி எவிடன்ஸாக இருக்கும். அப்புறம் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு லெட்டர் அவங்களுக்கு அனுப்பிடுறது, நம்மளே வாலண்டியாக போய்ட்டு நான் அவனுக்கு வாடகை கொடுத்தேன் நீ ரசீது அனுப்பலை நீ ரசீது அனுப்பு அப்படின்னும் போது அதை வச்சுக்கிட்டாலும் அந்த லெட்டரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு அதுவும் நமக்கு ஒரு வாடகை ரசீது மாதிரி அதை ஒரு கோர்ட்டில் தேவைப்படும் போது காமிச்சு நம்மளுடைய வாடகை எடுத்துட்டோன்றதை நிரூபிச்சுக்கலாம். வீடோ வாடகையோ வீடோ பிஸ்னஸ் கடையோ அவங்க ஓனர் வந்து திடீர்னு காலி பண்ண சொல்கிறார், எந்த காரணங்களுக்காக அவர் காலி பண்ண சொல்லலாம்? இந்த சட்டம் வந்து வாடகை கட்டுப்பட்டதாக தமிழ்நாடு பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் யார் யாருக்கெல்லாம் பொருந்தாதுன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது செக்ஷன் 13 வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, விதி விலக்குகள். இந்த சட்டம் வந்து சில நிறுவனங்கள் சில அமைப்புகளுக்கு பொருந்தாது அப்படின்னா, புதுசாக கட்டினப்படுற பில்டிங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அப்புறம் வந்து அந்த எஜுகேஷனல் ஏதாவது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கவர்மெண்ட் பில்டிங்ஸுக்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தாது. ஸோ இந்த இதெல்லாம் அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கூட இந்த சட்டங்கள் பொருந்தாதுன்ற மாதிரி இருக்குது, ஏற்பாடு இருக்குது. அப்போ அது இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சட்டங்களில் குறிப்பிடப்பட்ட காரணங்களுக்காக மட்டும்தான் யாரையும் வந்து காலி பண்ண செய்ய முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. அதை தவிர வேறு ஏதாவது காரணங்கள், இப்போ நான் இப்போ நான் திடீர் நேரத்தில் வந்து நாளைக்கு காலி பண்ணப்போ அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த சட்டங்களில் ஒரு சில காரணங்கள் குறிப்பிட்டிருக்கு, இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் காலி பண்ணுறதுக்கு ஒரு மனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி. அதில் முதல் காலையில் வந்து வாடகை பாக்கி, வேண்டுமென்றே வாடகை, வெறும் வாடகை பாக்கியில் வேண்டுமென்றே வாடகை, அதாவது நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லாங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படிம்பாங்க, வேண்டுமென்றே வாடகை பாக்கி. இப்போ ஒரு மாதம் திடீர்னு நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அன்றைக்கி 5 கிலோ வாடகை கட்டலன்னா அது பாக்கி சாதாரண பாக்கி தான். ஒரு தொடர்ந்து வாடகை செலுத்தாமல் வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாக வில்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து வாடகை வில்ஃபுல் டிஃபால்ட். அதை கொண்டு சொல்லி அப்படி வில்ஃபுல் டிஃபால்ட்டை பண்ணிட்டார் டெனண்ட்டு, வேண்டுமென்றே வாடகை செலுத்தாமல் இருந்து விட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாடகையை காலி பண்ண சொல்லி, இடத்தை காலி பண்ண சொல்லி நம்ம வந்து ஒரு வழக்கு தொடரலாம். ரெண்டாவது காரணம் பண்ணோன்னா வந்து ஓனர்ஸ் வந்து தனக்கே தேவைப்படுது, அவர் வந்து அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை வீட்டில் உட்காந்துருப்பார், இந்தியா தன்னோட வீட்டை ஒரு வாடகை கொடுத்து கொடுத்து இன்னொரு வீட்டு கொடுத்துருப்பாரு, அவருக்கே அந்த இடம் தேவைப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். இல்லை அவருக்கு ஒரு போல குழந்தை இருக்கும், அவருக்கு குழந்தைக்கு ஒரு கல்யாணம் அடிச்சு அந்த கல்யாணத்துக்கு ஒரு வீடு தேவைப்படுற மாதிரி வரும். ஸோ அது மாதிரி அந்த அவங்களுடைய பர்சனல் ரெக்குயர்மெண்ட் அப்படி வரும்போது அவங்க வந்து அந்த சமயத்தில் அந்த ஒரு ஓனர்ஸ் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காரணங்களை காலி பண்ணுறதுக்கு கேஸ் போடலாம். இன்னொன்று வந்து கூடுதல் உபயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் ஒரு பில்டிங்கில் இருப்பார், லேண்ட்லார்டு ரெண்டு ரூம் வச்சுருப்பார், இன்னொரு ரெண்டு ரூம் வேறு இடத்துக்கு வாடகை கொடுத்துருப்பாரு. அவங்க வீட்டில் வந்து திடீர்னு ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடும், இல்லை பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகிடும், கூட ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வந்துடுவாங்க, இடம் பத்தல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு கூடுதலாக அவனுக்கு உபயோகம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரணங்களுக்காக காலி பண்ண சொல்லி வழக்கு தொடரலாம். அப்புறம் நியூசன்ஸ், பக்கத்தில் உட்காந்து ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, அந்த ரொம்ப இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி, ஏதாவது இடைஞ்சல்களுக்கு ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாத பிரச்சனைகளை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த காரணத்துக்காக காலி பண்ணலாம், காலி பண்ணுற வழக்கு போடலாம். அப்புறம் வந்து டெமாலிஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சப்போஸ் பில்டிங் வந்து ரொம்ப பழசாக போச்சு, ரொம்ப இடிஞ்சு உள்ள கண்டிஷனில் இருக்குது, ஓ அந்த காரணங்களை காட்டி அப்போ அந்த அப்படி நான் இப்போ வந்து புதுசாக கையில் காசு இருக்குது, நான் என் புதுசாக கட்டுறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், அதனால் எல்லா டெண்டையும் காலி பண்ணுறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காரணங்களுக்காக போடலாம். அப்புறம் மாற்று உபயோகம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து டெனண்ட்டை வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாடகை கொடுத்துருக்கோம், ஆனால் அவர் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல திடீர்னு அவர் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு அவர் திருப்பி அதில் வந்து ஒரு குடோனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை அவர் வந்து அந்த இடத்த வந்து வேறு ஒரு மெக்கானிக்கல் ஷெட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாற்று உபயோகம், நம்ம கொடுக்கப்பட்ட உபயோகமும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கப்படுறோம், ஆஸ்பத்திரிக்குன்னு கொடுக்குறோம், அதை வந்து அவர் வேறு ஒரு உபயோகம் மாற்று உபயோகம் பண்ணும்போது அப்போ கூட அதை விட மாற்று உபயோகத்துக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பண்ணலாம். அப்புறம் சப்ளீஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தருக்கு வாடகை கொடுப்போம், அவரும் உள் வாடகை கொடுவார் வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம், அப்போ அந்த மாதிரி காரணத்துக்காக அதையும் வந்து சட்டம் வந்து அங்கீகாரம் பண்ணல. அந்த மாதிரி சமயத்தில் கூட அந்த மாதிரி அவர் வாடகைதார் இப்படி தவறு செய்கிறாரு, அதனால் அவர் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்படி அந்த சட்டங்களில் ஒரு சில ஒரு 10-15 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அந்த 15 காரணங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு காரணங்களுக்காக மட்டும்தான்
ஒரு டெனண்ட்டை காலி பண்ணுறதுக்காக வழக்கு தொடர முடியும். அது தவிர மற்ற காரணங்களை காரணம் சொல்ல முடியாது. அதை சொல்லுவது மட்டும் இல்லை, அதை நிரூபிக்கவும் செய்யணும். எந்த காரணம் சொல்கிறோமோ அதை கோர்ட்டில் வந்து கோர்ட்டு நம்புகிற அளவுக்கு நிரூபிச்சிடணும். நிரூபிக்க பண்ண மச்சத்தில் மட்டும்தான் அது வந்து காலி பண்ணுறதுக்கு முயலும். இந்த வாடகை பாக்கி அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அது சட்டம் நமக்கு என்ன உதவி? இப்போ வந்து வாடகை பாக்கிக்காக ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த சமயத்தில் இந்த கேஸுக்கு ஜட்ஜி வந்து என்ன மாதிரி விஷயங்களில் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்க்கும்போது வந்து ஒருத்தர் வாடகை பாக்கிக்காக கேஸ் போடுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்றத பார்ப்பாங்க. இப்போ அட்வான்ஸ் கொடுத்துருந்து அட்வான்ஸ் எல்லாம் கழிஞ்சிடுச்சா, அப்போ அதை பேஸ் பண்ணி வாடகை வேண்டும்ன்றே வாடகை பாக்கி, அந்த வாடகை பாக்கி வேணும்னா பண்ணாரா வேணும் சும்மா அதுவாக ஒரு அவரை மீறின ஒரு செயலான்ற விஷயத்தை பார்ப்பாங்க. சப்போஸ் வந்து ஒருத்தர் போகிறாரு ஊருக்கு போகிற இடத்துல, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு, அங்கே ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டாரு, அதனால் 6 மாதம் வந்து ஊர் நேட்டிவ் பிளேஸில் இருந்துட்டார், இங்கே வீடு பூட்டி கிடந்துச்சு, அப்போ அதனால் வந்து வாடகை அந்த குறிப்பிட்ட பண்ண முடியல அப்படின்ற வந்து கோர்ட்டில் நிரூபிக்கும் பதில், அப்போ வந்து அது வந்து வாடகை பாக்கியாக கருதப்படும். இட்ஸ் அ டிஃபால்ட் பட் நாட் வில்ஃபுல். வாடகை பாக்கி ஆனால் வேண்டுமென்றே உள்ள வாடகை பாக்கி அல்ல, வேணும்னே செய்கிறதுன்றது ஒன்று, எதேச்சியாக நடக்கிறதுன்றது. ஸோ அந்த மாதிரி வழக்கு வாடகை பாக்கிக்காக ஒருத்தரை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்ததுன்னா, அந்த நீதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேண்டுமென்றே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாடகை பாக்கியா அல்லது சாதாரண பாக்கியா, வெதர் இட்ஸ் எ வில்ஃபுல் டிஃபால்ட் ஆர் மியர் டிஃபால்ட். மியர் டிஃபால்ட்டாக இருந்தால் காலி பண்ண சொல்ல மாட்டாங்க. அந்த வீடை ஒரு காலி பண்ண சொல்லும்போது இவர் வாடகைதாரர் வந்து காலம் தாழ்த்துறாரு, அப்போ வந்து லேண்ட்லார்டு வந்து சில எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை கட் பண்ணுறது, அப்புறம் அந்த வழிப்பாதை அடைக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது ஒரு வாடகைதாரர் எந்த வகையில் சட்ட உதவியை நாடலாம்? நல்ல குவஸ்டின் வந்து இது வந்து இப்போ வந்து வாடகைதாரருக்கு வந்து நிலை லேண்ட் ஓனர் வந்து வாடகைதாருக்கும் பிரச்சனை ஆச்சுன்னா முதல்ல அவங்களை காலி பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டோ அது எல்லா வழியும் உடனடியாக முயற்சி பண்ணுறது தான் எல்லா இடத்துல வாடிக்கையாக இருக்குது. அதில் ஒரு விதம் வந்து கரண்டை கட் பண்ணிடுறது, இல்லை இபியை கட் பண்ணிடுறது, நம்ம தண்ணியை கட் பண்ணுறது, இல்லை நம்ம வேறு விதம் இடைஞ்சல் ஏற்படுத்துறது, அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே காலி பண்ணி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறது. ஸோ அது வந்து ஒரு விதமான இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லலாம். ஸோ இதுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ரெஸ்டரேஷன் ஆஃப் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஏதாவது ஒரு இருந்து ஏற்கனவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு உரிமையை ஒரு வசதியை அதை வந்து அவர் தடை செஞ்சாங்கன்னா அதை திரும்பி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்யூனிட்டிஸ் பாடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு வாட்டர் கனெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, அதை திருப்பி கட் பண்ணிட்டாருன்னா இது எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நீதிமன்றத்தை வழக்கு கொடுத்தா அதை வந்து ஒரு நாள்லேயே ரெண்டாவது நாள்லேயே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. ரெஸ்டரேஷன் ஆஃப் அம்யூனிட்டிஸ்லாம் உடனடியாக அந்த நீதிமன்றம் உடனே அதை உடனே தீர்ப்பு கொடுக்க இது ஒரு உத்தரவு, இடைக்கால உத்தரவு கொடுக்கும், இன்ட்ரீம் ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கும். லேண்ட்லார்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து அவர் வந்து ஒரு நிறைவேற்றி தரணும். அப்படி ஒரு நிறைவேற்றி தரலை, இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு உத்தரவு கொடுத்தாங்க திருப்பி கட் பண்ண எலக்ட்ரிசிட்டி திருப்பி கொடு, கட் பண்ண வாட்டர் கனெக்ஷன் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு டெனண்ட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஒன்று வந்து அப்படியே வந்து நீதிமன்ற கேஸ் அவர் நீதிமன்ற உத்தரவு மதிக்கலை அப்படின்னு சொன்னால் அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு அது வந்து கிரிமினல் கேஸாக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெட்டிஷன் பண்ணி அதுக்கு நான் தண்டனையை வாங்கி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பயந்து அவர் ரெஸ்டரேஷன் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அதையும் பண்ணலைன்னா நம்ம நீதிமன்றத்திலே ஒரு இன்னொரு மனுவை போட்டு இபி எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு கோர்ட்டில் இருந்த ஒரு ஆஃபீஸரை நியமித்து அமீனாவை நியமித்து அவரு கூட வந்து நம்ம வந்து அவரை வச்சு நம்ம நேரடியாகவே போலீஸ் பாதுகாப்போடு அந்த எந்த தண்ணி கட் பண்ணப்படோ அதை வந்து சரி செய்து கொண்டு சரி செய்து கொள்ளலாம். அதுக்குண்டான செலவை என்ன செலவோ அதை வாடகையில் கழிச்சிக்கலாம். அதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடும். ஸோ இது பேர் வந்து ரெஸ்டரேஷன் ஆஃப் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஏற்பாட்டை வந்து வசதி உரிமையை வந்து இந்த வாடகை கட்டுப்பாடு சட்டம் வாடகைதாரருக்கு கொடுக்குது. இந்த வாடகை இது சம்மந்தமான பிரச்சனையை கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாமா சார்? கன்சியூமர் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லார்டு டெனண்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் ட்ரேடர் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து பணம் கொடுக்குறோம், அவங்க இடம் கொடுக்குறாங்க, இது வந்து இட்ஸ் எ சர்வீஸ்ன்ற மாதிரி ஒரு சொல்லலாம். ஆனால் வந்து இது வந்து கன்சியூமர் கோர்ட்டு வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி வழக்குகளை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இது வந்து இதுக்குன்னு ஒரு தனி நீதிமன்றம், தனி அமைப்பு, தனி சட்டம் வந்துட்டதுனால இதை வந்து இவங்களை வந்து கன்சியூமர்ன்ற ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இது லேண்ட்லார்ட் டெனண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தாலே அவங்களுக்கு தனி சட்டம்,
வாடகை கட்டுப்பாட்டு சட்டம், தமிழ்நாடு பில்டிங் அண்ட் லீஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், அது மட்டும்தான் பொருந்தும். அதுக்கு உண்டான நீதிமன்றம் ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட். ரெண்ட் கண்ட்ரோலர் கோர்ட்டுன்றது வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் உள்ளவங்க நீதிமன்றங்கள் பார்த்துக்குறாங்க. மப்சல் கோர்ட்டில் உள்ள வில்லேஜில் உள்ளவங்க தம் சென்னையை தவிர மற்ற இடங்களில் வந்து முன்சிப் கோர்ட், அந்த கன்சர்ன் அந்த ஏரியாவில் உள்ள சிவில் கோர்ட் நீதிமன்றத்தில் அவங்களே வந்து ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டாகவும் செயல்பட்டு இந்த வழக்குகளை விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம போக இயலாது, இந்த மாதிரி பிரச்சனை லேண்ட்லார்ட் டெனன்ட் ரிலேஷன் போக முடியாது, இந்த கோர்ட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். இந்த வாடகை பிரச்சனையில் தனக்கு வந்து பாதகமாக தீர்ப்பு வர்ற டெனண்ட்டோ லேண்ட்லார்டோ அடுத்து எந்த மேல் கோர்ட்டுக்கு எப்படி அந்த அப்ரோச் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வாடகை சட்டத்தை பொறுத்தவரை ஒரு நான்கு நிலைகளில் வந்து வழக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. முதல் நிலை வந்து ரெண்ட் கண்ட்ரோலர் கோர்ட், அது வந்து பார்ட்டிகளுக்கு இடையில் ரெண்டு பொருட்களை வழக்குகளை நேரடியாக தீர்வு பண்ணி பண்ணுறது வந்து ரெண்ட் கண்ட்ரோலர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ட்டில் வந்து அந்த கோர்ட்டில் யாருக்காவது தீர்ப்பு பாதகமாக இருந்தால் அதுக்கு மேலே மேல்முறையீடு செய்யலாம். அந்த கோர்ட்டு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பலேட் அத்தாரிட்டி, அதை ஃபஸ்ட் அப்பீல் கோர்ட், அதை அப்பலேட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆர்சிஏ அப்படின்ற ஒரு வழக்கு ஃபைல் பண்ணலாம். அந்த கோர்ட்லேயும் தீர்ப்பு தனக்கு பாதகமாக சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா ஒரு முக்கியமான சர்க்கிளில் எஸ்எல்பி போடலாம், அதாவது ஹைகோர்ட்டுக்கு போகலாம், ரிவிஷன் போவாங்க, ரிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹைகோர்ட்டில் வந்து ரிவிஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அது ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யலாம். அங்கேயும் நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னா அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப முக்கியமான கேஸுக்கு எஸ்எல்பி, அந்த உச்சநீதிமன்றத்தில் முன் அனுமதி பெற்று அங்கேயும் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ இந்த ஒரு வாடகை கட்டுப்பாட்டு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்சிஓபி, ஆர்சிஏ, அதுக்கப்புறம் ரிவிஷன், அதுக்கு மேலே எஸ்எல்பி, நான்கு நிலைகளில் நான்கு நீதிமன்றங்கள் வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வருடம் இருக்கும்போது அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம், கட்டணம் சொந்தம்ன மாதிரி வருது, அது பற்றி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் சார். ஒரு புறம்போக்கு லேண்டில் வந்து ஒருத்தர் வந்து யாருக்குமே வரியோ வாடகையோ கெட்டாமல் ஒரு குறிப்பிட்ட காலம் 12 வருஷ காலம் அப்படியே வந்து அந்த இடத்த அவருக்கு வீடு கட்டி அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த இடம் எனக்கு சொந்தமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் கிளைம் பண்ணுவாங்க. அது வந்து லா ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து ஒரு வாடகைதாரர் எத்தனை வருஷம் வாடகைக்கு இருந்தாலும் வந்து அது வந்து அவருக்கு வந்து அவருக்கு வந்து அந்த அதில் ஓனர்ஷிப்புன்ற உரிமை எதுவும் வராது. அது வந்து அந்த லா அந்த இது வந்து எப்படின்னா ஒரு வாடகையே செலுத்தாமல் நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமையில் ஒரு சட்டப்பூர்வ உரிமை ஒரு உரிமையோட ஒரு இடத்துல ஒரு அன்லாஃபுல் ஆக்குபேஷன் பண்ணி ஒரு ஆக்குபேஷன் அதாவது ஓனருக்கு எதிரான ஒரு உரிமையை நிலைநாட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு உரிமை கோரிக்கையாக இருக்க முடியும். ஆனால் வாடகையை செலுத்திக்கிட்டு இருக்கும் போது, வாடகையை செலுத்திக்கிட்டே வாடகைதாரராக இருந்துக்கிட்டு இருக்கும்போது, வாடகையாளர் லேண்ட் ஓனரோட அனுமதியோடு இருந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதில் எனக்கு சொந்தம் ஆயிடுச்சுன்ற மாதிரி கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கோர்ட்டுக்கு போகும்போது அது எவ்வளோ நாளில் தீர்வு கிடைக்கும் சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது வந்து இந்த கோர்ட்டில் போனால் அவ்வளோ லேட்டாகும் டிலே அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலைகளை வந்து பல விரைவு நீதிமன்றங்களும் சீர்திருத்த முறைகளும் நீதிமன்றங்களால் பின்பற்றப்படுது. ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டால் அது வந்து வருஷக்கணக்கில் போவோம், இப்போது ஒருத்தர் ஃபைல் பண்ணால் பேரங்காலத்தில் தான் ஒரு முடிவு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துக்கிட்டு இருந்ததை இப்போ வந்து மாற்றி எவ்வளோ சீக்கிரம் தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து வழக்கை வந்து விரைந்து நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. முந்திலாம் ஒரு தீர்ப்புனா ஒரு வழக்குன்னா அவங்க வந்து சாட்சி கூண்டில் ஏறி சாட்சி சொல்லணும். இப்போ அதுக்கு வந்து அஃபிடேவிட்டு ப்ரூஃப் அஃபிடேவிட்ன்ற முறையை பயன்பற்றி அதை சாட்சி என்ன சொல்ல வேண்டியது அதை ஒரு அஃபிடேவிட்டாகவே போடுற மாதிரி ஒரு முறை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு தீர்ப்பையும் இவ்வளோ நாளுக்குள்ளே முடிச்சிடணுன்ற ஒரு கட்டுப்பாடையும் உயர்நீதிமன்றம் மேலிருந்து நீதிபதி கீழ்நிலை நீதிபதிகளுக்கு வந்து ஒரு உத்தரவு மாதிரி கொடுத்து இத்தனை வழக்குகளை இத்தனை நாளுக்குள்ள முடிச்சுடுங்க முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. விரைவு நீதிமன்றங்களும் அங்கங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் குயிக்காக ஒரு சீக்கிரமாக தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் பெருகி கொண்டே போகிறது.
இருந்தாலும் இப்போ ஒரு எப்படியும் ஒரு வழக்குன்னும் போது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இழுக்க தான் செய்கிறது. அது இன்னும் போக போட காலங்களில் குறைச்சிருவாங்க அப்படின்றது நாங்களாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி சார். அப்புறம் அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் சொல்கிறாங்க, ஆர்பிட்ரேஷன் இதில் போட்டுக்கலாமா? ஆர்பிட்ரேஷன்றது வந்து அது ஒரு விதமான ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு தீர்வு முகாம். அது வந்து நமக்குள்ள பிரச்சனை, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை வந்து ஒரு நடுவருக்கு அனுப்பி அந்த நடுவர் மூலயமா நம்ம அந்த பிரச்சனைகளை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த எந்த ஒப்பந்தத்துலேயும் ரெண்டு தரப்பினரும் கையெழுத்து போட்டு ஒத்துக்கொள்ளும்போது அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் வந்து அவங்களுக்கு கட்டுப்படுத்தும். இப்போ பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸு, பெரிய பெரிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் உள்ள டெனண்ட்டுகளுக்கு அந்த லேண்ட்லார்டை வந்து வாடகை கொடுக்கும்போது அப்படி ஒரு கிளாஸை போட்டுறாங்க, ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம இந்த இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்தால் இந்த மேட்டர் வில் பி இந்த பிரச்சனையை இந்த இப்போ அந்த பிரச்சனைகளை வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு அனுப்பிவிடுவோம். அந்த ஆர்பிட்ரேஷன் என்ன சொல்கிறாரோ அதை ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுடைய தீர்வே முடிவானது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டிருந்ததுன்னா அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ல இல்லை லீஸ் அக்ரிமெண்ட்டில் அதே மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி அது மாதிரி ஒரு நிர்பந்திக்கப்பட்டிருந்தால் அந்த அக்ரிமெண்ட் பொறுத்து தான் செய்யும், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது போடாத சமயத்தில் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அந்த இந்த மாதிரி எந்த கிளாஸ் இல்லைன்னா அந்த மேட்டருக்கு வந்து நம்ம வந்து ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்டில் தான் அணுகி அதுக்கு உண்டான தீர்வை நம்ம பார்த்துக்கணும். வாடகை கட்டுப்பாட்டு சட்டத்தில் வக்கீல் எஸ்எம் ரஜியாக் அலி அவர்கள் நிறைய விவரங்கள் சொன்னாங்க. இந்த தொடரில் இன்னும் இது பற்றி அடுத்த தொடரில் பார்ப்போம்.